இப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னா டென்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இது என்னென்னா டென்ட்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விண்டோ. ஓகேவா, இதான் ஃபஸ்ட்டு டைம் டென்ட்டில் வந்து ஸ்டே பண்ணுறது, வயநாடு அம்பலிக்குள கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் டென்ட்டோட ஓப்பனிங் டோரு. டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ரிஸ்க்கு ஸ்ட்ரக் ஆகுது. டென்ட்டோட ஓப்பனு. ஸோ நம்ம இப்போ டென்ட்டுக்குள்ளே இருக்கிறோம். இட்ஸ் ஃபஸ்ட் டைம் டு ஸ்டே இன் டென்ட். உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் நைட்டு. ஸோ நைட்டு வந்து மேலே ஏறி வந்துட்டு மேலே ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது இந்த இடத்துல வந்து சில அடுத்தது அந்த இடத்துல வந்து ஒரு இது இருக்கு பிளேஸு, அங்கே என்னென்னா இது இருக்கும் சன்ரைஸு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட். இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எந்த ஒரு கரண்ட் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. வரும்போது வந்து டென்ட்டிங்கோடு தான் நீங்கள் வரணும், நைட்டு வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ நைட் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து இங்கே மார்னிங் சன்ரைஸு அப்புறம் வந்து இந்த ஃபாகு இதெல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒரு வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் மார்னிங் எழுந்திரிச்சு இதெல்லாமே. ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தான் எல்லோருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பூக்கூட் லேக் தாலிப்புலா அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கேன். ஸோ இது எங்கடா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, அதுதான் வயநாடு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எங்கே இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து டென்ட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல தான் இருந்தோம். ஸோ அங்கேருந்து அடுத்தது பூக்கூட் லேக் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்குறோம். இது எங்கன்னா தாலிப்புலா சாரி ஒரே நிமிஷம் இதோ தாலிப்புலா அப்படிங்கிற இடத்துல தான் இது இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா அடல்ட்டுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ், ஒரு பெரிய நபருக்கு 30 ரூபாய். ஸோ நாங்கள் ரெண்டு பேர் வந்தாங்க டிக்கி.
60. நான் வந்து மாஸ்க் போட்டே பேசுறேன்னு இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க கேரளால வந்து பயங்கரமான வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவுமே நல்ல ரூல்ஸ் தான். மாஸ்க் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி நடந்தாலோ இல்லை எங்கே ஒரு இடத்துல சிசிடிவி கேமராவில் பார்த்தாலோ ஸ்பாட் ஃபைன் வந்து 500 rupees வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எங்கள் மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணி போகிறது வந்து ரொம்ப டேஞ்சரு. ஸோ அதனால் மாஸ்க் போட்டு தான் போகணும். அப்புறம் வந்து என்னென்னா, இங்கே என்ன ரூல்ஸ் வந்து இவங்க கொண்டு வர்றாங்களோ அதை வந்து எல்லாமே வந்து கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது நான் தான். ஸோ உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிக்கிற இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ பாருங்கள். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் வைத்திஸ் வ்ளாக் தமிழ். ஸோ வீடியோ அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும், பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து என்னென்னா, நீங்கள் ஜாகிங் போகலாம், அப்புறம் வந்து சைக்கிளிங், ஸ்விம்மிங் மட்டும் கிடையாது, ஸோ போட்டிங், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த இடத்துல வந்து பதுங்கி இருக்குது. ஸோ சூப்பராக இருக்கும். ஏன்னா சைக்கிளிங் வந்து இங்கே ரெண்டலுக்கு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரில, நான் வந்ததுன்னு அது பார்க்கவே இல்லை. ஸோ பார்ப்போம் எப்படி என்ன இருக்குன்ட்டு. இப்போ ஃபைனலாக பார்த்தா கடைசி ஒரு வாக்கிங் போயாச்சு. ஸோ இந்த இடத்துல நானும் நடந்துக்கிட்டே இருக்கிறேன், குடியோ பாடுல சும்மா நடந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் கடுப்பேற்றுறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்னா, ஃபைனலாக நான் மாஸ்க் கொஞ்சம் நேரம் ரிமூவ் பண்ணிக்கிறேன், நல்லா முடியல. ஓவராக நான் நடந்துக்கிட்டே இருக்கிறேன், ரொம்ப மூச்சு வாங்குது. எப்படியா இருந்தாலும் இந்த இடத்துல பரவாயில்ல. பட் இருந்தால் ஒரு சில விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய கப்புள்ஸ் தான் இருக்கிறாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் மட்டும்தான் வந்துருக்குறோம். அவன் பாதியில் அங்கேயே நின்ட்டான், ரொம்ப தூரம் நடக்கணும் அப்படின்னு சொன்னங்காட்டி அங்கேயே நின்ட்டான். எனக்கு ஒரு ஆசை, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இந்த ஒரு நாளாக தான் நடந்துருவோமே அப்படின்ட்டு ஒரு பத்து கப்புள்ஸ் பார்த்துட்டேன். அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். என்ன, நான் அவங்கள யாரும் வந்து கண்டுக்கவே இல்லை. பட் நம்மளை வந்து அவங்க உன்னிச்சு பார்க்குறாங்க, எங்கடா இவன் இந்த பக்கம் என் வண்டா பிச்சிக்காரனாட்ட போய் நடந்துட்டு அப்படின்னு. நடக்கிறது நடக்கட்டும், நம்ம வேலையை ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக போயிட்டே இருப்போம். பட் இது என்னென்னா, இந்த இடம் வந்து எப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நடுவில் வந்து லேக்கு, சுற்றி வந்து ஃபாரஸ்ட்டு. ஸோ எப்படி சொல்கிறதுனா, அப்படி ஜில்லுன்னு இருக்குது காற்று, அந்த மாதிரி. உங்களுக்கு அந்த லேக்கை காமிக்கலாம், பட் இந்த இடத்துல என்னென்னா லேக்கு தெரிய மாட்டேங்குது, அப்படியே மறைஞ்சிருச்சு கொடி இதெல்லாம். ஸோ உங்களுக்கு அப்பவும் காமிக்கிறேன். ஒரு இதுதான் அந்த லேக்கு. ஸோ ஒரே ஒரு கடுப்பான விஷயம் என்னென்னா, யாச்சட் போட் மட்டும்தான், ஒன்று பெடலிங் போட்டு, ஒன்று துடுப்பு போடணும், இல்லை காலை போட்டு நீங்கள் மிதிச்சுக்கிட்டே இருக்கணும், தள்ளிடும். காலைல சாப்பாடு சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாயிரும், அதனால் நான் அதை பண்ண மாட்டேன். நிறைய இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி தான் அனுபவப்பட்டுட்டேன். ஜெட் போட்டாக இருந்து ஏறி உட்காந்து ஜாலியாக போயிட்டு இருக்கலாம், இந்த இடத்துல முடியாது அந்த விஷயம். பாருங்களேன், இதுதான் நடைபாதை. பட் கேரளான்னு சொல்லிட்டீங்கனாலே நிறைய பிளேசஸ் இருக்குது. அதில் வயநாடுங்கிறது வந்து என்னென்னா ஒரு யூனிக், நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது, இந்த வளாகில் இது எல்லாமே கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் இருந்தாலுமே நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்துக்கு நம்ம வந்துகிட்டே இருப்போம். இதோ பார்க்கும்போது உங்களுக்கு போட்டிங் இதெல்லாமே சூப்பராக தெரியும். ஸோ எடுத்தது இந்த இடத்துல முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்ம அடுத்தது அப்படியே வந்து ஆஃப் ரவுண்டை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆஃப் பிளேஸ் இருக்குது, இந்த வாட்டர் பார்க்குக்கு போவோம், போய் பார்ப்போம். பை. பிளானட் ஆஃப் ஏப்ஸ், குரங்கு ராஜ்யம். யார், எல்லா குரங்கும் வந்து குட்டி போட்டுருச்சுடா. நோசு நின்றுடா.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்த வழியில் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய், லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களே இந்த வரை வைத்தீஸ், பாய் பாய்.